ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ்மா. இந்த நியூ இயர் வந்து எல்லாருடைய லைஃப்லையும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர்ஸ், செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய கன்சர்ன்ஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டெட்டாஸ் நிறைய கிரெடிட் அசதி நிறைய பேர் வரும்பொழுது அப்படின்னா, அவங்க வந்து மெயினாக மூணு லெட்ஜர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மூணு லெட்ஜர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து டெட்டாஸ் லெட்ஜர், இன்னொன்று வந்து கிரெடிட்டாஸ் லெட்ஜர், இன்னொன்று வந்து ஜென்ரல் லெட்ஜர். ஸோ இப்படி மூணு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்க மெயின்டைன் பண்றது உண்டு. ஸோ இந்த மூணு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் தான் பிரைமரியா நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர்ல நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ ஜென்ரல் லெட்ஜர்ல ரெண்டு அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணுவோம். அதாவது பாருங்க, இன் ஜென்ரல் லெட்ஜர் நம்ம ரெண்டு விதமான அக்கௌண்ட் வந்து இங்க ஓபன் பண்ணுவோம். டெட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இது வந்து சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பிறகு கிரெடிட்டார் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இது வந்து ஜென்ரல் லெட்ஜர்ல, சரியா? ஸோ ஜென்ரல் லெட்ஜர்ல ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்றோம். ஒன்னு வந்து டெட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இப்படி ரெண்டு விதமான அக்கௌண்ட் வந்து ஜென்ரல் லெட்ஜர்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, இதே டெட்டாஸ் லெட்ஜர்ல இந்த டெட்டாஸ் லெட்ஜர்ல ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த லெட்ஜர் போஸ்டிங்ஸ் நம்ம படிக்கும் போது இந்த கிராஸ் போஸ்டிங் கொடுப்போம் இல்லையா, ராம் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பை கேஷ் அப்படின்னு வரும். கேஷ் அக்கௌண்ட்ல வந்து டூ ராம் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஜென்ரல் லெட்ஜர்ல டெட்டாஸ் லெட்ஜர், கிரெடிட்டாஸ் லெட்ஜர், அது மாதிரி டெட்டாஸ் லெட்ஜர்ல ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் லெட்ஜர்ல ஜென்ரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இது வந்து செல்ஃப் பேலன்சிங். அதுவே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த அக்கௌண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் சிஸ்டமா வரும். ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் வந்து ஒன்று போல வரும். அது வந்து நம்ம அரித்மெட்டிக்கல் எரர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெரிஃபை பண்ணி ஒரு அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை வச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, இதுல வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஜென்ரல் லெட்ஜர், இன்னொன்று வந்து டெட்டாஸ் லெட்ஜர், இன்னொன்று வந்து கிரெடிட்டாஸ் லெட்ஜர். சரி, இந்த டெட்டாஸ் லெட்ஜர் அப்படின்ற சேல்ஸ் லெட்ஜர்ல என்ன வரும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து போன சாப்டர்ல நம்ம படிச்சோம் இல்லையா, டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், அதே தான். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நமக்கு வந்துச்சோ அதே தான். சில ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அது என்னெல்லாம் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேடர்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்றது, அது பிறகு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட், அதாவது ட்ரேடு டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல என்ன செய்யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வராது, சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள், பில்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்றது, பில்ஸ் வந்து பில்ஸ் ரிசீவபிள் வரும், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வரும், ஆனா என்ன வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிளை வந்து டிஸ்கவுண்ட் பண்றது, ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து எதுல இடம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெட்டாஸ் லெட்ஜர்ல இடம் வராது. ஏன்னா டெட்டாஸ் லெட்ஜர் இஸ் த லெட்ஜர் மெயின்டைன் இன் த ஜென்ரல் லெட்ஜர் ஃபார் locating or for the purpose of locating the transactions or posting the transactions of debtors only. Debtors க்கு மட்டும் தான் அந்த லெட்ஜர் வந்து நம்ம வச்சிருக்கோம். debtors வந்து யாரெல்லாம் நம்ம கூட டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிறாங்களோ அவங்க, நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, குட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம குட்ஸு சேல்ஸ் பண்ணி நமக்கு பணம் தர வேண்டியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த debtors லெட்ஜர்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அவங்க நமக்கு வந்து என்ன பண்றது, கேஷ் வந்து கொடுக்கறது, நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றது, நம்ம அவங்களுக்கு வந்து பில் நம்ம வந்து அவங்க பேர்ல எழுதுறது, ஸோ பில்ஸ் ரிசீவபிள், அந்த பில்ஸை வந்து என்ன பண்றது அப்படின்னா டிஸ்ஹானர் ஆகுறது, அதுக்கு பிறகு கிரெடிட் சேல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல பெரும்பாலும் இடம்பெறும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஃபைவ் மார்க்ஸ்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி இன் ஜென்ரல் லெட்ஜர், டெட்டாஸ் லெட்ஜர், கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பிறகு இது ஒரு ஃபைவ் மார்க்ஸ்ல கேட்பாங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு
debtors ledger la general ledger adjustment account creditors ledger la general ledger adjustment account அப்படினு கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினு நீங்க வந்து யோசிக்கலாம் ஒரு ரெண்டு ஃபார்மட் மட்டும் நீங்க படிச்சுக்கணும் அதாவது debtors ledger உடைய ஃபார்மட்டும் creditors ledger உடைய ஃபார்மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் என்னது அப்படினு கேட்டிங்களா இந்த general ledger adjustment account in debtors ledger general ledger adjustment account in creditors ledger சரியா நான் பிராக்டிகலா நான் உங்களுக்கு சம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிரும் சரியாமா அதனால தான் ஸ்ட்ரைட்டாவே நான் சம்மே எழுதிட்டேன் ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம் தியரிட்டிகல் கான்செப்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சில சமயம் உங்களுக்கு அது கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால சரியாமா the following are the details for the year 1919 in the books of Babu who has adopted self balancing system opening balance of debtors குடுத்துருக்காங்க debitல 12500 so opening balances வந்து குடுத்துருக்காங்க சரியா debitல 12500 creditல 300 அடுத்து closing balance of debtors credit 700 இப்போ நம்ம போன தடவை நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் கன்வர்ஷன் மெத்தட் படிக்கும்போது நீங்க வந்து debtorsக்கு ஒரு ஓபனிங் பேலன்ஸும் ஒரு க்ளோசிங் பேலன்ஸும் தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லையாமா டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதும் சரி அல்லது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போதும் சரி நம்ம வந்து ஒரு ஓபனிங் பேலன்ஸும் ஒரு க்ளோசிங் பேலன்ஸும் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டெபிட் பேலன்ஸ்ல கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு ரெண்டு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ்வலாகவே டெட்டாஸ் இஸ் அன் அசட் இல்லையா சோ அசெட் will show the debit balance அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு பிறகு creditors is a liability liability will show the credit balance அப்படிங்கிறது தெரியும் அப்ப debtorsல வரக்கூடிய அந்த debit எப்பயுமே debtorsல வரக்கூடிய opening balance வந்து debit side தான் சரியா அத மாதிரி debtorsல வரக்கூடிய closing balance வந்து credit side தான் இது வந்து fixed இதுல theoretical conceptல எந்த விதமான சேஞ்சும் கிடையாது there is no conceptual change பட் ஆனா எதனால இப்படி ரெண்டு ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் ராங் பேலன்ஸ் அல்லது கான்ட்ரா பேலன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறது உண்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேலன்சஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் எந்த சைடு நீங்க கொடுத்துருக்கோ அந்த சைடு எழுதிருங்க அவ்வளவுதான் எது எது எழுதணும் அப்படின்னா ஓபனிங் பேலன்ஸ் எந்த சைடு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த சைடு நீங்க எழுதிடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் டெபிட் சோ டெபிட்ல எழுதிடுங்க கிரெடிட் கிரெடிட்ல எழுதிடுங்க முடிஞ்சது சரியா இதுல எந்த குழப்பமுமே கிடையாது ஆனா டெட்டாஸ் லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் ஓபனிங் கரெக்டான பேலன்ஸ் வந்து ஓபனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரணும் கான்செப்சுவலி இட் இஸ் த கரெக்ட் ஒன் பட் ஆனா கான்ட்ரா பேலன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதாவது ஒரு சம்ல ரெண்டு ஓபனிங் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ரெண்டு டெபிட் கிரெடிட்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பாயிண்ட்டை சொல்றேன் சரியா ஸோ அதுல தவறு கிடையாது ரைட் சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் டிஸ்கவுண்ட் அலௌட் பேட் டெட்ஸ் அலோவன்சஸ் டு கஸ்டமர்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் provision for bad debts bills receivable received bills receivable dishonored so illa nama inga paaka pora vishayangal seriya so sales ungalku theriyum sales vandu endha side varum nama vandu indha neram nama edha nyabagapaduthikkom appadina single entry la nama padicha andha total debtors account ah nyabagapaduthikkonga yerkenave na sonna maadhiri seriya so sales will appear in the debit side சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் சேல்ஸுக்கு ஆப்போசிட்ல சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும் டிஸ்கவுண்ட் அலோ பண்றது கேஷ் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது இப்போ வந்து இதுல வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம போடுறோம் அதனால கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்னு இருக்குதா நீங்க வந்து எங்க போட்டிருக்கீங்க இங்க போட்டிருக்கீங்க கிரெடிட் சைடு சில சமயங்கள்ல வந்து கிரெடிட்டாஸ் லெட்ஜரும் சேர்ந்து கொடுத்துருக்கும் போது கேஷ் பெய்டு டு சப்ளையர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது ஸோ டெட்டாஸ் லெட்ஜர்ல நம்மளுடைய என்ட்ரிஸ் ஃபுல்லாவே கஸ்டமர் ரிலேட்டடா இருக்கும் ஏன்னா நம்ம சேல் பண்றோம் ஸோ நம்ம சேல் பண்ணும்பொழுது நம்ம வந்து என்ன செய்வோம் கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்றோம் ஸோ நமக்கும் அவங்களுக்குமான டிரான்சாக்ஷன் கஸ்டமர் செல்லர் அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் தான் சரியா ஸோ வி ஆர் த செல்லர் வி செல் குட்ஸ் டு த கஸ்டமர் அண்ட் வி ரிசீவ் மணி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் ஸோ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸும் இங்கதான் வரும் டிஸ்கவுண்ட் அதாவது நம்ம அலோ பண்ணக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் அங்கதான் வரும் சரியா ஸோ பேட் டெப்ட்ஸ் வந்து வரும்
provision for bad debts அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா அது வராது சரியா அடுத்து பாருங்க dishonor ஆகுது இந்த சைடு வந்துரும் இதுல பாருங்க bills receivable discounted அப்புறம் cash sorry provision for bad debts அப்படினு சொல்லி ரெண்டு இத வந்து நான் ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க red colorல இந்த ரெண்டுமே டேட்டாஸ் லெட்ஜருக்கு அதாவது சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்க்கு சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கறத நாம பார்க்கறோம் சரியா சோ டேட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க இன் ஜெனரல் லெட்ஜர் அப்படினு ஏன்னா நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்கவுண்ட் இன் ஜெனரல் லெட்ஜர்ல டேட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அத மாதிரி இன் ஜெனரல் லெட்ஜர்ல கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஜெனரல் லெட்ஜர்ல சேல்ஸ் லெட்ஜர் அல்லது டேட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் சோ ஓபனிங் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட் அப்படி எழுதுன பிறகு சோ பிஃபோர் என்டரிங் தீஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா க்ளோசிங் தேதி போட்டு 2 அதாவது டெபிட் சைடு நீங்க என்டர் பண்றீங்க அப்படினா 2 ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்படி எழுதிரணும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஜர்னல் என்ட்ரிஸ் உண்டு சோ ஜர்னல் என்ட்ரிஸ் நீங்க போஸ்டிங் கொடுக்கற மாதிரி தான் சரியா சோ அதனால எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க மேஜரா நீங்க இங்க என்ன எழுதணும் அப்படிங்க கேட்டிங்கனா 2 ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஏனா என்ட்ரி வந்து எப்படி வரும்னா சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் 2 ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அது பிறகு ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் 2 சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்படி தான் ஜர்னல் என்ட்ரிஸ் வரும் அதனால நீங்க இங்க எழுதும்போது 2 ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்படினு எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன நீங்க எழுதுவீங்களோ அதை எழுதுறோம் டோட்டல் டேட்டாஸ் அக்கவுண்ட் இது இருக்காது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நம்ம பார்த்ததுல இது வந்து இருக்காது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனா அமௌண்ட் எல்லாமே அந்த ஒரே சைடு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் சரியா சோ அத மாதிரி இங்க கிரெடிட் சைடு எழுதும்போது அதே ரூல் தான் பை ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் நீ எழுதிட்டு தான் அடுத்து எழுதணும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் போட்டுக்கோ கேஷ் போட்டுக்கோ டிஸ்கவுண்ட் அலௌட் போட்டுக்கோ பேட் டெப்ட்ஸ் போட்டுக்கோ ஆனா ப்ரொவிஷன் ரெக்கார்ட் பண்ணல அத மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டடியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணல அலவன்சஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு பாருங்க க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க நான் முதல்லயே சொன்னேன் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் கான்ட்ரா பேலன்சஸ் அப்படினு நான் சொன்னேன் இல்லையா சோ ஓபனிங் பிரச்சனை இல்ல டெபிட் கிரெடிட் எழுதிட்டீங்க ஆனா க்ளோசிங் பேலன்ஸ்க்கு சைடு கொடுத்திருப்பாங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அப்படினு போட்டு கிரெடிட் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும்போது சைடை சேஞ்ச் பண்ணி எழுதணும் சரியா க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும்போது ரெண்டுலயுமே கிரெடிட்டாஸ் லெட்ஜர்ல க்ளோசிங் பேலன்ஸ் எழுதினாலும் சரி டேட்டாஸ் லெட்ஜர்ல க்ளோசிங் பேலன்ஸ் எழுதினாலும் சரி சைடை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க சோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இங்க கிரெடிட்னு போட்டுருக்கா 700 அத நம்ம டெபிட்ல எழுதுவோம் சரியா திருப்பி சொல்றேன் ஓபனிங் பேலன்ஸ் எழுதுறதுல சைடு பிரச்சனை கிடையாது டெபிட்ட டெபிட்ல கிரெடிட்ட கிரெடிட்ல எழுதிடுவீங்க க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும்போது மட்டும் டேட்டாஸ்க்கு கிரெடிட் அப்படினு போட்டுருக்கா இங்க வந்து 700 டெபிட்ல எழுதிக்கிறேன் சரியா சோ இத வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது வந்து இதுதான் மாடல் சம் அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் இங்க கிடைக்குது பாருங்க இதுதான் பேலன்சிங் ஃபிகர் இந்த பேலன்சிங் ஃபிகரை பக்கத்துல பேலன்சிங் ஃபிகர் அப்படினு போட்டு வச்சுக்கோங்க சரியா சோ இதே இது இப்ப நம்ம போட்டது இன் ஜெனரல் லெட்ஜர் சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் இதே மாதிரி இன் சேல்ஸ் லெட்ஜர் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்படினு போடுவீங்க அப்படி போடும்போது கிரெடிட் சைடுல உள்ள ஐட்டம்ஸ் ஃபுல்லா டெபிட் சைடுக்கு வந்துரும் அது மாதிரி டெபிட் சைடுல நீங்க போட்ட ஐட்டம்ஸ் பூரா கிரெடிட் சைடுக்கு வந்துரும் மத்தபடி பேலன்ஸ் இது எல்லாமே அதே சேம் தான் சைடு மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணனும் இங்க எழுதும்போது பை சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் 2 சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் அப்படினு எழுதுவீங்க சோ நான் ஒரு அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்கேன் இத படிச்சிட்டீங்க அப்படினா நீங்க ரெண்டு அக்கவுண்ட் போட்டுறலாம் என்னன்னா இன் ஜெனரல் லெட்ஜர் சேல்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இத நீங்க படிச்சிட்டீங்க அப்படினா இன் சேல்ஸ் லெட்ஜர் ஜெனரல் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் நீங்களாவே என்ன செஞ்சிரலாம் போட்டுறலாம் சைடு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது ரெண்டுமே கிடையாது சரியா சோ இது செல்ஃப் பேலன்சிங் லெட்ஜர்ஸ்ல ஒரு பார்ட் இதுக்கு பிறகு நம்ம கிரெடிட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் இன்னொன்னு நம்ம பார்க்கணும் சம்மை எழுதி வச்சுக்கோங்க